அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி தமிழ் மன்ற நண்பர் ஒருவரின் கேள்வி, அக்டோபர் நவம்பர் மாதம் இதே மாதிரி ஏதாவது ஃப்ளைட்ஸ் இருங்குமா, இல்லாட்டி கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ்லாம் இயங்கிடுமா அப்படின்னு சொல்லி தகவல் கேட்குறாப்புல. ஃப்யூச்சர்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க, இப்போ உள்ள சுச்சுவேஷன் தான் நம்ம சொல்ல முடியும். அதுவும் 30 செப்டம்பர் வரைக்கும் உள்ள ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் மட்டுமே ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் போட்டிருக்காங்க. சார்ட்டர் ஃப்ளைட்ஸுமே ஒன்று ரெண்டு தான் அங்கங்கே போயிட்டுருக்கு, அதுவுமே நமக்கு கிளியரான தகவல்கள் இல்லை. வந்தே பாரத் மிஷன் ஃப்ளைட்ஸில் போட்டிருக்க டீட்டெயில்ஸ் தான் நமக்கு அவங்க நம்மளால் ஷுவராக சொல்ல முடியும். ஒன்று ரெண்டு ஃப்ளைட்டு கூட ஷெட்யூல் மாற்றி கூட வருது வந்தே பாரத் மிஷன் ஃப்ளைட்ஸு. ஸோ நம்ம வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷன் 30 செப்டம்பர் வரைக்கும் ஃபேஸ் 6ல் உள்ளது மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். அக்டோபர் 10ஆம் தேதிக்கு மேலே ஃப்ளைட் இருக்குமா, நவம்பரில் ஃப்ளைட் இருக்குமா, கடைசியில் ஃப்ளைட் இருக்குமானு நம்ம சொல்ல முடியாது. அப்போ உள்ள சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே கொரோனா சுச்சுவேஷனை வச்சு தான். திருப்பியும் செகண்ட் வேவோ இல்லை கொரோனா சுச்சுவேஷனோ அதிகமாகச்சுன்னா நிலைமை தலைக்கீழாக மாறலாம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும், இறைவன் பாதுகாக்கட்டும், அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை செய்வோம். ஸோ அதனால் சிச்சுவேஷன் நார்மல் ஆகணும். கொரோனா வேக்சின், கொரோனாவுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சி எல்லாம் நார்மல் ஆனால் மட்டுமே தான் கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் வந்து ஆப்ரேஷன் இருக்கும்னு சொல்லி தெளிவாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி தான் இருக்கும். இப்போ உள்ள சிச்சுவேஷன் நமக்கு செப்டம்பர் 30 வரைக்கும் தான் ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் இருக்குது, மேலதிக தகவல்கள் எதுவும் இல்லை. ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.